ரோட்ல மரத்தை வெட்டி போட்டு கோலா மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கவன் தைரியம் இருந்தா இப்ப வாங்கடா, வாங்கடா வெளிய, வீரம் இருந்தா இப்ப வாங்கடா வெளிய. அங்க பாருங்க சார், யார பார்த்து வீரம் இருந்தா வெள்ள வாங்கடான்னு சொன்னீங்க? புயலுக்கும் பணியாத புனலுக்கும் தனியாத வன்னிய நெருப்பு எனங்க, எங்களை அழிச்சிருவீங்களா நீங்க? ஆண்டாண்டு காலமா அடிப்பட்டு மிதிப்பட்டு இன்னைக்கு நிமிந்து நிக்கிறோம் நாங்க, எங்களை அடக்கி அழிச்சிருவீங்களா நீங்க? கை விலக மாட்டினாலும் எங்களை சுட்டு வீழ்த்தினாலும் திமிர் எழுவோயே நாங்க, எங்க எல்லாரையும் தீத்து கட்டிடுவீங்களா நீங்க? வாழ உரிமை கேட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வீதிக்கு வந்திருக்கோம் நாங்க, எங்களை புதைக்க முடிவு எடுத்துட்டீங்களா நீங்க? மானுட பெருந்தலைவர் மருத்துவர் ஐயாவோட மாபெரும் படை எழுச்சி, நாங்க எந்த ஒரு சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம், நாங்க ஒண்ணு மிருகம் இல்ல, நீங்க எங்களை வேட்டையாடுறதுக்கு நாங்க ஒண்ணும் அடிமை இல்ல, நீங்க எங்களை அடக்கி வைக்கிறதுக்கு எங்க ஐயா என்னைக்கு எங்களுக்கு கட்டளை போடுறாரோ அன்னைக்குதான் உங்களுக்கு வழி கிடைக்கும், மரியாதையா திரும்பி போயிடுங்க. வன்முறையில ஈடுபட்டோம், கண்டது சுட உத்தரவு இருக்கு, நீங்க எல்லாம் படிக்காத கூட்டம் எடுத்துட்டு அறுத்து வச்சு எம்மா படுத்த சேர்த்து வச்சாலும் இடத்தை எங்களால பிடிக்க முடியலையே, கல்வி பேரை சொல்லிட்டு பகல் கண்ணை மூடிட்டு அரசாங்கமும் கண்டிக்காம போறோம், கொள்ளக்கார நாட்டுல எல்லாருக்கும் படிப்பையாது, நாம இப்ப போறோம்னா கல்வி வேலை வாய்ப்புல இன்னும் 100 வருஷத்துக்கு நாம இப்படியே அடிமையா கிடந்தா சாவணும்னு மருத்துவர் எங்க கண்ணை திறந்துட்டாரு, சாராயத்தை ஊத்தி எங்க புத்திய மழுங்கடிச்சு எங்க ஓட்ட பொறுக்கிட்டு போயிடலாங்கிற கொள்ளக்கார அரசியல்வாதி யார் யாருன்னு எங்க மருத்துவர் ஐயா எங்களுக்கு காட்டிட்டாரு, இனிமே எவனும் எங்களை ஏமாத்த முடியாது, எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கொடு, எங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு எங்க ஐயா கேக்குறாரு, அது தப்பா? எத்தனை முறை ஓட்டு போட்டு மேல உட்கார வச்சோம் கண்டுகிட்ட, ஒரு இனம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுமானால் அதோட முன்னேற்றத்திற்காக ஆயுதம் ஏந்தியும் போராடுவோம்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு, எங்க ஐயாவையும் எங்களையும் எத்தனை முறை ஏமாத்திருக்கு உங்க அதிகார வர்க்கம், எங்க ஐயா கட்டளைப்படி அமைதியான முறையில தான் சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ பேரை பலி கொடுத்துட்டு இன்னும் ரோட்லயே நின்றுட்டு இருக்கமே, இது சென்னை என்னடா? வெள்ளக்காரனையே நல்லவனங்களாக்கிட்டீங்களா, குட்ட குட்ட குனிஞ்சிட்டோம், இதுக்கு மேல குழி பறிச்சு குனிய முடியாது, இடஒதுக்கீடு பிச்சை அல்ல, ஆண்டாண்டு காலமா அடிமைப்பட்டு கிடக்கிற எங்க இனத்தோட உரிமை போ, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன நீ சல்லடையாக்கிடுவோம், எப்படி முந்திரி காட்டுல ஒளிஞ்சிருந்தீங்களோ அதே மாதிரி உசுர கையில புடிச்சிட்டு ஓடி ஒளிஞ்சிருங்க. ஏய், உங்க துப்பாக்கிய பார்த்து ஓடி ஒளிகிற பரம்பரைக்கு பிறந்தவங்க இல்லையா நாங்க, பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர சுட்டீங்க, வீரப்பனை சுட்டீங்க, பரமசிவத்தை சுட்டு போட்டீங்க, ஓடியா ஒளிஞ்சு விட்டா சித்தனி ஏழுமலைய சுட்டீங்களே, முண்டிய பாக்க சிங்கார வேலைய சுட்டீங்களே, ஓடி போய் கதவையா சாத்திக்கிட்டோம், கயத்தூர் முனியனை சுட்டீங்களே, அவங்க அம்மாவை நினைச்சா கத்துனா, அவன் அப்பனை நினைச்சா கத்துனா, இல்ல கற்பிணியா இருந்த அவன் பொண்டாடிய நினைச்சு கத்துனா, நெஞ்சில குண்டு பஞ்சோனே டாக்டர் ஐயா வாழ்க, வன்னியர் சங்க வாழ்கனுதான் சத்தான், நாங்க ஆண்டையினோ மண்ணை காக்கறதுக்கோ மானத்தை மீக்குறதுக்கோ 100 பேரா 1000 பேரா 1000000 பேரா போருக்கு போய் வெற்றி வெற்றி வீர வன்னியனுக்கு வெற்றின்னு உசுர கொடுத்து வெற்றி கொடி நாட்டின சாவுக்கே அஞ்சாத சத்திரிய வம்சத்துல பிறந்தவங்க எனக்கு, எங்களையா ஓடி ஒளி சொல்ற, நீ உண்மையான ஆம்பளை இருந்தா சுடுறா சுடு சுடுறா சுடு சுடு.
மானத்தை ஒரு குழந்தை போல் வாங்கினாய் தோழா, தமிழ் மானத்தை தாங்கினாய் தோழா. திமிர் கொண்ட கரம் சேர்ந்து தெருவெல்லாம் இழுத்தாலும் தேர் போன்ற கம்பீரம் உனக்கு தோழா. அதில் தெய்வம் போல் சமூக நீதி இருக்கு. செங்குருதி தனைபாச்சி சமூக நீதி விளைவித்த சிங்கத்தின் கூட்டமடா தோழா, தமிழ் நெஞ்சத்தின் ரத்தமடா தோழா. களப்பலி தந்திட துணிந்ததால் சமூக நீதியில் வாழுது உங்கள் வீரம். இது வன்னிய இனத்திற்கு நீங்கள் ரத்தத்தால் எழுதிய பாடம். தண்ணி அவன தண்ணி ரத்தத்தை குறா சாவுடா. செத்துட்டாயா? தூக்குங்க.